முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவு. அரசு மற்றும் கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. சென்னையில் விசாரணை கைதி விக்னேஷ் மரணம் தொடர்பாக இரண்டு காவலர்கள் கைது. நள்ளிரவு வரை நீடித்த விசாரணையில் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என தகவல். திருவண்ணாமலை கிளை சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதியின் விலா எலும்புகளில் காயம். பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல். பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு தலைவர்கள் கண்டனம். ஆளுநரின் பேச்சு மத மோதல்களை உண்டாக்கும் போக்கு என திருமாவளவன் விமர்சனம். ஆதீனங்கள் இல்லாமல் தமிழ் வளர்ச்சி கிடையாது என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தமிழ் காவி தமிழாகவே வளர்ந்ததாகவும் விளக்கம். உதயநிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டால் நண்பராக அதை வரவேற்க தயாராக உள்ளேன். மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பேட்டி. தமிழகத்தில் ஷவர்மா கடைகளில் தொடரும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சோதனை. சென்னை, சிவகங்கை, திருவாரூரில் 110 கிலோ கோழிக்கறி பறிமுதல். சென்னையில் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வருவோரின் கவனத்தை திசை திருப்பி கொள்ளை. ஆந்திராவை சேர்ந்த 7 பேர் கைது. பணம், இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். சிதம்பரம் அருகே விசிக ஊராட்சி மன்ற தலைவர் காரை அடித்து உடைத்த பாமகவினர். அன்புமணி ராமதாசுடன் காரில் வந்த பாமகவினர் வெறிச்செய. தனது ஒரே தலைவர் பிரதமர் மோடிதான் என பதிவிட்ட நடிகை காயத்ரி ரகுராம். பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு தலைவர் பதவி பறிக்கப்பட்டதால் அண்ணாமலை மீது சாடல். தமிழகத்தில் நேற்று 10 மாவட்டங்களில் வெயில் சதம். அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு மத்தியில் வேலூரை குளிர்வித்த கனமழை. இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் திருத்தணியில் குளிர்ச்சியான சூழல். ஆதி திராவிடர் நலப்பள்ளியின் பெயரை சமூக நலப்பள்ளி என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். சட்டப்பேரவையில் விசிக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நகல் சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் 10 மடங்கு உயர்வு. மதிப்பெண் சான்றிதழுக்கான கட்டணம் 300 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழகத்தில் 91 காவல் ஆய்வாளர்கள் துணை கண்காணிப்பாளர்களாகவும் துணை ஆணையர்களாகவும் பதவி உயர்வு. தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கே பிரபாகர் உத்தரவு.
ராணிப்பேட்டை மஞ்சம்பாடி கிராமத்தில் தொட்டுவிடும் உயரத்தில் உள்ள மின்கம்பி. உயிர்வலி ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். கைது செய்யப்பட்ட பாஜக தலைவர் நீதிமன்றத்தால் விடுவிப்பு. இஸ்லாமிய தீவிரவாதிகளின் உற்பத்தி மையமாக கேரளா மாறிவிட்டதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே 12 கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் விமர்சனம். விரைவில் பாஜகவில் இணைகிறாரா BCCI தலைவர் கங்குலி? கொல்கத்தா வீட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு இரவு விருந்து. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் மீண்டும் அவசர நிலை பிரகடனம். பொதுமக்களின் போராட்டத்தை ஒடுக்க அதிபர் கோத்தபய ராஜபக்சே நடவடிக்கை. கியூபா உணவகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 8 பேர் பலி, 30 பேர் காயம், பேருந்துகள் கார்கள் சேதம். IPL தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது மும்பை அணி. குஜராத் அணியை 5 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி த்ரில் வெற்றி. இன்றைய IPL போட்டியில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.